கொரோனா தடுப்பூசி சார்ந்த பல்வேறு சந்தேகங்கள் உலகம் முழுவதுமே பரவலா இருந்து வருது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தாலும் சமீப நாட்களா இருக்கிற ஒரே சந்தேகம் தடுப்பூசிய இடது கையில மட்டும் போடுறாங்க அப்படிங்கிறது தான். வலது கையில போடலாமா போடக்கூடாதா, அப்படி போட்டால் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். குறிப்பா இந்த வீடியோல நான் சொல்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவல் தான். இதை யாரையும் முயற்சி பண்ணி பார்க்க சொல்லவே இல்லை. நம்மள நிறைய பேர் கொரோனா தடுப்பூசி போட்டிருப்போம், இல்லை போடுறத பார்த்துருப்போம். எல்லாருக்குமே இடது கையில் தடுப்பூசி போடுறது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்கேஸ் நம்ம வீடியோவை பார்க்குற யாராவது வலது கையில் தடுப்பூசி போட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சா ஏன் வலது கையில் தடுப்பூசி போட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் கூட நம்ம ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் நயன்தாரா தடுப்பூசி போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியானதை நிறைய பேர் பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தடுப்பூசி இடது கையில் தானே போடுவாங்க, நீங்கள் வலது கையில் போட்ட மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை மூணு கொஸ்டினாக பிரித்து அது கீழே நம்ம விளக்கங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தடுப்பூசி வலது கையில் போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம், அதனால் எந்தவித பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அப்போ ஏன் இடது கையில் மட்டும் போடுறாங்க அப்படின்னா, பொதுவாக தடுப்பூசி எடுக்கும்போது சில பக்க விளைவுகள், பக்க விளைவுகள்னு சொல்கிறத விட ஒரு சில மாற்றங்கள் ஊசி போட்ட இடத்துல ஏற்படலாம். ஊசி போட்ட இடத்துல சிறிதளவில் வீக்கம், மிதமானது முதல் அதிகப்படியான வலி, இந்த வலி ஒரு சில மணி நேரங்கள்லேருந்து ஒரு சில நாட்கள் வரை இந்த வலி நீடிக்கலாம். இந்த பாதிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலருக்கு இந்த பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான பின் விளைவுகள் காரணமாக அந்த கைகளில் ஒரு சில நாட்கள் நாம் தினசரி செய்யும் வேலைகளில் சிறிது தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது காரணத்தினால மட்டுமே பெரும்பாலும் இடது கையில் தடுப்பூசி போடுறாங்க. மூணாவது கொஸ்டின், தடுப்பூசி கைகளை எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இரண்டு வகையான மக்கள் உண்டு. ஒன்று வலது கை பழக்கமுடையவர்கள், இரண்டாவது இடது கை பழக்கமுடையவர்கள். நீங்கள் எந்த கைகளை மிகவும் சார்ந்தவர்கள் என்பதை பொறுத்தே இதை வச்சு தேர்வு செய்கிறாங்க. ஒரு சிலர் மருத்துவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கையில் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி நீங்கள் தேர்வு செஞ்சாலும் மருத்துவரோட அறிவுரை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, இந்த கையில் தான் தடுப்பூசி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, வலது கையில் தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னும் இல்லை. இந்தியாவில் வலது கையில் தடுப்பூசி போடுறாங்களா அப்படின்னா போடுறாங்க. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 90% மக்கள் பார்த்திங்கன்னா வலது கை பழக்கம் உடையவர்கள் தான். அதனால தான் எல்லாருக்கும் இடது கையில் தடுப்பூசி போடுறாங்க. சப்போஸ் நீங்கள் யாரும் வலது கையில் தடுப்பூசி செலுத்தணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளும் இதில் இருக்குங்க. இடது கையில் போட முடியாத ஒரு சிலவங்க, மருத்துவ காரணங்கள் உள்ளவர்கள், அவங்க மருத்துவர்களோட அறிவுரைப்படி மட்டுமே வலது கையில் தடுப்பூசி போட முடியும்.